எல்லோருக்கும் வணக்கம். தெலுங்கு ப்ரெஸ் இருக்கிறதுனால தமிழில் பேசினா போதுமா? ஓகே, அந்தருக்கு நமஸ்காரம். எனக்கு படத்தில் நடித்ததை விட கமல் சாரோட இருந்த வினாடிகள் தான் அற்புதம். அது நிறைய பேருக்கும் கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு, ரொம்ப நாள் கனவு. ஒரு ரெண்டு படங்களை நடித்திருந்தாலும் இப்படி ஒரு ஜெர்னி எனக்கு இருந்ததில்லை. இந்த படத்தை கூப்பிடுறதுக்கு முன்னாடி கமல் சார் வந்து ஃபோன் பண்ணார் எனக்கு. எங்களுடைய குருநாதர் கேபி சார் இல்லை, ஆர் மென்டர். பட் கமல் சார் ஒரு வார்த்தையை சொன்னார், பிரகாஷ் எனக்கு இப்போ வந்து பொறுப்பு அதிகமாயிடுச்சு, இந்த குடும்பத்துக்கு சாதனம் எல்லாருக்கும் நான் வந்து ஐ எம் ஃபீலிங் லைக் அ பிக் பிரதர். அவருக்கும் கேபி சாருக்கும் இருந்த ஒரு அற்புதமான ஜெர்னி அது. நான் வந்து கேபி சார் எனக்கு சொல்லியே எனக்கு தெரியும். பட் இப்படி ஒரு படைப்பு அப்படின்னு வரும்போது இந்த படைப்பு வந்தேன். ரொம்ப நாளாச்சு இப்படி ஒரு டோட்டலி ஆர்கனைஸ்ட், ஒரு தெளிவான ஒரு விஷனோட இப்பேற்பட்ட படத்தை எடுக்கிறோம். அதுக்கான ஒரு, அதாவது கமல் சாரோட நடிப்பு திறமையை பற்றியோ சினிமாவில் அவருக்கு இருக்கிற ஆர்வத்தை பற்றியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ராஜ்கமல் அந்த ப்ரொடக்ஷனில் அந்த டிசைன் பண்ண ஒரு விதம், அவருடைய விஷன் எனக்கு தெரியுது. எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், எவ்வளோ ரிசர்ச் பண்ணணும் ஒரு கேரக்டருக்குன்னு. அது வந்து அந்த படத்துக்கு நான் ஒத்துக்கிட்ட பிறகு நம்ம எல்லா நடிகர்களையும் சேர்த்து ஒரு டோட்டல் ஸ்கிரிப்ட் ரீடிங், அவரும் ஒரு நடிகராய் அவருடைய கதாபாத்திரத்தை அவர் படிக்க, என் கதாபாத்திரத்தை நான் படிக்க, அண்ட் த ஸ்பேஸ் எல்லாருக்கும் இப்படி ஒரு படம் என்ன, ஒரு டைரக்டர் அங்கே இருந்து இயக்குனருக்கு நம்மளுடைய ஏதாவது கொஞ்சம் இஸ் தேர் சம்திங் வி கான்ட் மவுத், வி ஹேவ் அவர் நம்மளுடைய சிந்தனைகள் ஏதாவது இருக்கா, அதுக்குள்ளே சேர முடியுமா. ஸோ படத்தோட ஒரு ஷார்ட் நடிக்கிறதுக்கு முன்னாடியே முழு படம், அதோடைய ஜானர், நம்மளுடைய வேலைகள் என்ன. அது எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னா, அது வந்து ஒவ்வொரு நடிகனும் நம்பி அந்த ஒரு ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஒரு செட்டுக்கு வரும்போதே எங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட ஒரு சினிமாவை பண்ணிகிட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் தி டைரக்டர் ராஜேஷ், இவ்வளோ ஒரு கமல் சார் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அவருடைய பல வருடங்கள் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தவர். அண்ட் ஐம் ரியலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்பேற்பட்ட ஒரு இளைஞர்களுக்கு இருக்கிற கிளாரிட்டி ஆஃப் ஃபில் மேக்கிங், அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரியுது. இது எனக்கு இத்தனை படங்கள் இத்தனை மொழிகளில் நடித்து ஒவ்வொரு சினிமாவுக்கு போகும்போதும் எங்கேயோ சில விரசங்கள் இருக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப ஷார்ட்கட் எடுக்கிறாங்களா இல்லை ஒரு பொறுப்பு இல்லாமல் எடுக்கிறாங்களா ஒரு பயம் இருக்குது. ரொம்ப வருடங்களுக்கு பிறகு என்னுடைய தொழில் ஜெர்னியில் ஒரு முழு படம் நம்பி பண்ண முடிஞ்சது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ராஜேஷ் ஃபார் தட், த வே ஹி ஹேண்டில் எவ்ரி திங். ஒவ்வொருத்தரையும் எப்படி ஹேண்டில் பண்ணார், ரொம்ப தெளிவாக என்ன வேணும்னு அவருக்கு தெரிஞ்சிருது. அண்ட் அவருடைய அற்புதமான ஒரு காம்ரேடா, ஒரு நண்பரா அவர் சினிமாட்டோகிராஃபர். அந்த அதிக படம் பார்க்கும்போதே அது தெரியும். அதாவது அற்புதமான நடிகர்களை படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. பட் த வே தே ஹவ் ஷாட், டெஃபினட்டாக தமிழ் சினிமாவிலையும் தெலுங்கு சினிமா மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவுக்கு இப்பேற்பட்ட ஒரு த்ரில்லர் ஜானரில் இது ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம். அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தது. அதாவது நடிகர்கள் மட்டும் இல்லாமல் அது ஒரு எடுத்து இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், மியூசிக் இருக்கட்டும், ஆக்ஷன் இருக்கட்டும், த வே ஆஃப் எடிட்டிங் இருக்கட்டும், நான் டப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மனிதன் இத்தனை வருடங்களின் அனுபவத்தில் ஒரு சினிமாவை இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு விஷன் இருக்கிற கமல் சாரோட ஒரு ஆர்வமும் பசியும் தெரியுது. அண்ட் டெஃபினட்டாக இது எல்லா ஃபார்மேட்ஸ் இருக்கிற சினிமாவை தாண்டி உங்கள் எல்லாரையும் மகிழ வைக்கிற ஒரு ஃபாஸ்ட் ரைடு. ஒரு வினாடியும் நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, அப்படி உங்களை வந்து கைப்பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிற படமாக இருக்கும். I am very, very proud to be associated with this.